Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் விலாக். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அசானி புயல் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் எடுத்தது தான். அந்த டைம் வந்து ஒரு 2-3 days வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் மார்னிங்லேயே வந்து நார்மலாக விலாகு குக்கிங் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சடனாக வந்து பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. மார்னிங் 11 o'clock மேலே மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காற்று நல்லா சிலுசிலுன்னு சூப்பராக இருந்துச்சு. நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் கொஞ்சம் ஷூட் பண்ணிகிட்ருந்தோம், அதோட விலாகும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் சடனாக என்னோடய கொழுந்தனர் ஆஃப்டர்நூனே மழை ஸ்டாப் ஆகிடுச்சு, ஈவினிங் எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசன் நகர் பீச் கூட்டிகிட்டு போனாங்க. நான் வந்து இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் வந்து ஃபேமிலியோடு போனது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீம் கூட தான் அந்த மாதிரி வந்திருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்ததில் ரொம்ப ஹாப்பி. பீச்சுக்கு போகிறது சஷ்வந்த்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. அதே மாதிரி சிஸ்டரோட தாலிப்பெருக்கு வீடியோ பார்த்து கேட்டிருந்தீங்க அண்ணா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அதனால் டியூட்டி வந்து அந்த டைமில் போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களால இவ்வளோ தூரம் வந்து வர முடியல. கேட்டாலும் வருமா கேட்காத வரமா, இது போதுமா இதில் பார்த்த விழிகள் நீ கேட்டாலும் வருமா. ஆந்திராவில் புயல் கரையை கடக்குது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட் வந்து இங்க இருக்கிற சென்னை பீச்லயும் வந்து அப்படியே நல்லா தெரிஞ்சது. அலை யூஸ்வலா இருக்கிறத விட இன்றைக்கி வந்து அலை ரொம்ப அதிகமாகவே இருந்தது. எல்லாருமே வந்து உள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு வெளியிலே நின்று தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொன்று போலீஸும் நிறைய இருந்தாங்க, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதையே பார்த்ததும் சஷ்வந்த் வந்து பயந்துட்டு உள்ளே வர மாட்டேன்ட்டான், கொஞ்சம் பயமாக இருக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்து வெளியிலேருந்தே அவனுக்கு வந்து வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா லாஸ்ட் வந்து அவனும் வந்து அந்த அலையிலே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வாடான்னு கூப்பிட்டா கூட திரும்பி வரவே மாட்டேட்டான், வம்பாக தான் தூக்கிட்டு வந்தோம் வெளியில. நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா, இது போதுமா இதில் நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கே
நீ பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா இது போதுமா இதில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கவலையெல்லாம் மறந்து இந்த கடலில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நின்னது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் கொஞ்சம் இருட்ட தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சஷ்வத் உடனே வந்து ரோட்டில் விற்கிற எல்லாத்தையும் வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே ஐஸ்கிரீம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபோக்கோ கடைக்கு வந்து போயிட்டோம். அங்கே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு வந்து 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப குட்டியான வீடியோ தான். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.